வெல்கம் பேக் டு கேமிங் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு கிடையாதுங்க, மனித வெடிகுண்டாக மாறிய குட்டி கோகுல் அதை குத்திருக்கிற மாதிரி குட்டி கோகுல் பைக்கு தேவையான பயப்பில்ல. ஓகே, இது பூய ஆப் டோர்னமெண்ட் நடத்துறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆன ஒரு மேட்ச், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். இதில் வந்து நாங்களாம் போய் அடிக்கல, குட்டி கோகுல் டீம் தான் போயாச்சு. ஆனால் செம்ம காமெடியாக இருந்து லாஸ்ட் ஸ்டேஜ் போயிருப்போம். அந்த அக்கா வந்து பத்துக்கு நான் பரியா பத்திக்கிற பையன் தான் குட்டி கோகுல். ஓகே, ஸோ இது டைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மனித குண்டாக இதுவாக மாறிய கேமிங் சின்னது குட்டி கோகுல் அனுப்பிச்சும். ஆனால் நம்ம பேச வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு ஒரு மேட்டர் இருக்குது. என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திடீர்னு ஒரு பாப்பு போகிற பாருங்கள், இந்த கேரக்டர்லாம் யார் யாரெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. சென்டரில் உட்காந்துங்க பார்த்தீங்களா, அதுதான் நான். அதுக்கு வந்து லைட்டாக தெரியுதா அப்படின்னு தெரியல. சரி ஓகே, இந்த கலர் ட்ரெஸ்ஸை வச்சு யார் யாரெல்லாம் இதில் இருக்கிறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கமாண்ட் செக்ஷனில் கமாண்ட் பண்ணலாம். ஸோ இது என்ன வீடியோன்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே புரிஞ்சிட்ருக்கோம். சர்ப்ரைஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போன வீடியோலேயே, அதாவது நேற்று வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிவிட்டோம். அதை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சூப்பர் ப்ரோ நல்லா பண்ணிருக்கீங்க ப்ரோனாங்க, ஆனால் அது பண்ணது ரொம்ப 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 கம்மியான எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குட்டி ப்ரோமோ தான் அது. ஸோ ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ட்ரைலர் வேற லெவலில் இருக்குல்ல பார்க்குறது. இந்த ஜஸ்ட் ஒரு இமேஜ் தானே இது, இமேஜுக்கே அப்படியா ட்ரைலர் வருது, ட்ரைலருக்கு அப்புறம் எபிசோடு சீரியஸ்னு வருது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அது என்னைக்கிடா மச்சான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளான ஒரே விஷயம் தான், என்றைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னா அதை பைத்தி கிடப்பேன் அதுவும் அடிக்கிறான் பார்த்தியா டேய் விஷம் வரண்டாயிரா ஆப்போசிட் விஷம் தான். ஸோ கிளாக்ட் அவர் சொந்த ஊர் எனக்கா அவனுக்கான்ற இதே போட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே நடக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் டீம் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் இருப்பாங்க, மொத்தம் 10 கேரக்டர் அது. ஸோ கிளாக்ட் அவர் எது தாண்டா அப்படின்னு அங்கே வச்சிருப்பேன், அது வேறு விஷயம். எப்படி சொல்கிறது, ஸோ அதில் நிறைய எபிசோட்ஸ் இருக்குது, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 எபிசோட்ஸ் கூட பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் கண்டென்ட் தான், ஃபன்னு தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு விஷயம், லாஜிக்லாம் பார்க்கவே கூடாது நான் எடுக்கிற சீரீஸில். என்ன அப்படின்னா ஃப்ரீ ஃபயர்லேருந்து ஃபோன் வரும், அதனால் ஒரு தளங்கள் ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷனில் அமைச்சு ஸ்கிரிப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஸ்கிரிப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணி, என்னோட காமெடி அதாவது நேச்சர் ஸ்கிரிப்டாக வந்து வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி, அது அனிமினேஷன் இந்த பிரச்சனை சொல்லுவேன், அனிமேஷன் சொல்கிறதுக்கு அனிமினேஷன் சொல்லிவிட்டேன். இதுக்கு ஒரு 4 பேர் குத்தமாக வந்து கமாண்ட் செக்ஷனில் கமாண்ட் பண்ணுறீங்க டேய் அனிமேஷன் போதுமா வாயில் வந்துருச்சா. ஸோ அமைஞ்சாருங்க. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன, இது யார் யார் பண்ணுறோம் அப்படின்னா நானும் ஷோ ஆல் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலும் சேர்ந்தா பண்ணுறோம். ஸோ அவரோட இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆக்சுவலி வந்து வருது. ஸோ அந்த அனிமேஷன் சாரி பா திருப்பினா அதே தான் வருது. அந்த அனிமேஷன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து இது ஒரு 600-700K இருக்கிறப்போ ஒரு பிளான் பண்ணுது. ஆக்சுவலி வந்து இதுதான் நாங்கள் பண்ண போகிறோம், அதாவது அப்போது ஒரு சீரீஸ் எடுக்க போகிறோம், அந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷனில் இருக்கும்போது அது நீங்கள் தான் ப்ரோ எடிட் பண்ண போகிறீங்கன்னு நான் 1 மில்லியன் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் ப்ரோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணது. 1 மில்லியன் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கும். ஸோ உங்களுக்கு அனிமேஷன் வீடியோலாம் நிறைய பிடிக்கும் அப்படின்னா அவரோட வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருங்க. ஸோ பிடிச்சிருந்தா போய் செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு ஃபுல்லாக பாருங்கள் முடிஞ்சளவுக்கு, ஏன்னா ஃபுல்லாக பார்க்கறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ பார்த்துட்டு வி ஆர் கம்மிங் ஃப்ரம் ஜிடி ஃபேமிலி, ஸோ சேம் டு யூ, ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் அந்த சேனலை. ஸோ நிறைய அனிமேஷன் வீடியோ வந்து அதில் போடுறாரு, டிஃப்ரெண்ட்டான ஒரு நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனல் வரப்போகுது, அதாவது அனிமேஷன் வியூ வந்து பார்த்தீங்கன்னா மந்த்துக்கு வந்து ஒரு 2 வீடியோஸ் போடலாம். ஏன்னா அதை ஸ்கிரிப்ட் எழுதி அதை பண்ணுறப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எவ்வளோ சிரிக்க வைக்கணுமோ அதுக்கான ட்ரை தான் நான் பண்ணுவேன் ஆக்சுவலி சொல்லப்போனால். ஏன்னா 1 மினிட்னா அதுக்கான ஒர்த்து இருக்கணும். கொஸ்டின் ரேஷா எனக்குள்ளே தோன்ற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் இப்படி பேசுகிறாலே கிடையாது அது வேறு விஷயம், அது இருக்கிற ஒரு பக்கம் எனக்குள்ளே கொஸ்டின் ரேஸ் ஆகிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேது. உங்களுக்கு என்ன பண்ணால் காம்ப்ரமைஸ் ஆகுன்றதை நான் தேடிக்கிட்டே இருக்கேன். அப்படி தேடிட்டே இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ற ஒரு கான்செப்ட்டு. இன்னும் நிறைய இருக்குது, அது எல்லாத்தையும் குறிச்சிக்கிட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ண விரும்பலை. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அது வரும் ஓகேவா. ஆனால் ஒர்க் அவுட் ஆகினு எனக்கு 100% ஷோராக இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் இது விஷுவலில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பேஸ் தான். ஸோ இது இவங்க உங்களுக்கு தெரியவே தெரியாதுல்ல. ட்ரைலரு நாளைக்கு காலைல வரும், பங்கமாக வரும், மரண வெயிட்டிங்கில் இருங்க நாளைக்கு 8:30 சரியா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்த விஷயம். வரப்போகிறது 10 எபிசோடு என்னோடய எபிசோடில் என்னோடய சீரியஸில் யாரும் தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாக மட்டும் பாருங்கள். அதை விட்டுவிட்டு டேய் ஃப்ரீ ஃபயரில் எப்படா ஃபோன் வரும், ஃப்ரீ ஃபயரில் இதே எப்படி நடக்கும், ஃப்ரீ ஃபயரில் அது எப்படி நடக்கும் அப்படிலாம் கதை பேசக்கூடாது சரியா. நம்ம எடுக்கிறது ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும், ஜாலியாக நம்ம பார்க்கணும் அவ்வளோதான். அது அதோட மட்டும்தான் இருக்கணும்.
அதை விட்டு ஃப்ரீ ஃபயர் மாதிரியே வரணும்னா அது வரவே வராது. ஏன் வராது அப்படின்னா நான் அதுமாரி யோசிக்கவே மாட்டேன். நான் ஒரு பயிற்சி கரப்பேன், நான் என்ன மாதிரி தான் யோசிப்பேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணுறது மொத்தம் நான் ஷோ ஆல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக அனிமேஷன் பண்ணுற டீமு. ஸோ அவங்க பண்ணி தருவாங்க, பட் நம்ம அந்த வாய்ஸ் ஓவர் மற்ற விஷயம் ஸ்கிரிப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் பண்ணி தருவோம். ஓகே சூப்பர். ஸோ அவங்களோட காண்டாக்டும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ லிங்கும் கொடுத்துருக்கேன், சூப்பர் செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங் தான், போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, குட்டியோக்குள்ள எடுக்கும் வார் நடக்குது நடக்குது நடக்குது, இவன் என்ன அடிப்பானா அவன் என்ன அடிப்பானான்னு மாற்றி மாற்றி சண்டை போட்டுன்னு வரோம். பட் வந்த பாட்டு இல்லை பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பேசியவங்களை போர் அடிச்சிருக்கலாம், பட் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் நண்பா. ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும், நிறைய இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு 1 மில்லியனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு 30 வீடியோ கூட இன்னும் போட முடியல. ஸோ அவ்வளோ ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும் இந்த விஷயத்தில் அப்படின்றதால. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே அதுக்குன்னு ஒரு வீடியோ போனோம், பட் டைட்டில் என்ன வைக்கிறது தெரியல. ஸோ அதனால் டைட்டில் வச்சுக்கலாம் வந்து ஒன்றுமே கிடையாது. உண்மையாக சொல்கிறதுக்காக டைட்டில் வைக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தோணுது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் இது உண்மையாக மாறிருப்பான், ஆனால் முதல்ல ஒரு 6 நிமிஷம் நம்ம இதை பற்றியே பேசி கடத்திட்டு இருப்போம், அது வேறு விஷயம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றதால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதுக்கப்புறம் மேட்ச்சுக்குள்ள வந்துடலாம். அங்கெல்லாம் சுற்றி சண்டை போட்டோம், குட்டி கோக்கிட்ட நாங்கள் மாட்டவே இல்லை, அவனும் என்கிட்ட மாட்டவே இல்லை, யாருமே எங்கேயுமே சாவலை. டிஎஸ் தமிழ் மட்டும் இப்போ வேறு இடத்துல செத்துட்டுருப்போம் அவன் அவங்க கூட. ஸோ குட்டி கோல் டீம் கூட சாவலை. மடியில் வெடிகுண்டா எப்போ பைத்தியார பையன் மாறுவான் அப்படின்றத சொல்கிறேன் கேளுங்க. வருது வருது, விலகி விலகி வெங்கை வெளியே வருது. ஜோன் கூட நாங்கள் நல்லா மாட்டிக்கணும், உள்ளே போகவே முடியல, க்ளோ வலை எத்தனை வீல. இது எப்போ நடக்கிறது தானே, நான் செத்து விட்டேன் வேறு வழிகள் கட்டாயாது அப்படின்னு. ஸோ இவங்க நேக்கா வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் தமிழ் மட்டும் உள்ளே ஒன்று இருக்கிறான், எஸ்கே வந்து மாட்டிப்பான் இந்த இடத்துல. ஏன் மாட்டிப்பான் அப்படின்னா ஜோனுக்குள்ளே போக முடியாது. ஸோ அவன் கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து போயிடுவான், ரைட் போயிருப்பா மாறுவான். இவன் பைத்தியக்கார பையன் மனித வெடிக்குண்டா ஒருத்தன் மாறுவான் பாருங்கள். ஏ விஷம் வரம் இருதோ. ஸோ செம ஃபன்னாக இருந்தது மேட்ச் ஆக்சுவலி. வந்து அதுக்கு முந்தின மேட்ச்சை எங்களையும் அவங்க தான் அடிச்சிருப்பானுங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, இல்லை அவன் அடிக்கத்தான் அவன் அடிக்கத்தோம். அதெல்லாம் எனக்கு தோற மாட்டேற ஒரு ஃப்ரெஷர் வந்துடும், எனக்கு பர்சனலாக வந்து ஒரு ஃப்ரெஷர் வந்துடும். அது ஏன் வருது அதிகம் யாரா அவனுக்கா? டேய் சார் வணக்கம் சார், யாரோ அய்யோ இன்னும் காரை கொளுத்தி போட்டு வச்சுக்கிறோம். அதான் பாய்ங்களே, இப்போ தான் மனித வெடிக்குண்டா நம்ம பையன் மாறுவோம் மாதிரி. இப்போ பாருங்க, நான் போடு 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 போட்டு போட்டேன் நம்ம மனித வெடிக்குண்டா மாறிட்டு இருப்பான், ஆனால் அவன் சாவேல. அதான் என்ன லாஜிக்குன்னு தெரியல, பட் இந்த மேட்ச் சம்மந்திச்சு வரணும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ரைட், இந்த விஷயத்தில் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் கமெண்ட் செக்ஷனில் பண்ணலாம். நீங்கள் யார் யாரெல்லாம் என்னென்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு முடிஞ்சால் நீங்கள் கெஸ்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். ஓகே ரைட், ஸோ பார்க்கலாம். இன்னும் 12 பேர் இருக்காங்க லாஸ்ட் ஜோனில். இது பூய ஆப் டோர்னமெண்ட்டோட ஹைலைட்ஸ் தான் இது ஆக்சுவலி சொல்ல போனால். ஸோ பார்க்கலாம் என்ன தான் அண்ணாட காரை கொழுந்து விட்டு எரிய வச்சா போட்டு போட்டு போய் போட்டு தலைவா போட்டு தலைவா. வேறு லெவல் ஜெஃபி தான் ஆனுங்கிறேன், வேறு லெவல் உள்ள விஷம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிறேன். மாட்டிங்கன்னா திங்க் கரெக்டாக தெரியல, ஏன்னா ஜோனுக்குள்ளே பூந்து தான் போக வேண்டியது இருக்கும். பார்க்கலாம் 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 பா செம்ம எட்டில் வேற லெவல். அம்முக்கு டும்புக்கு அம்மாள்ட மாதிரி தலைவா அஜ்ஜோ. ஆனால் பாயில் நம்ம விளையாடுற விட ஒரு ஃபீல் ஆகிறடா. ஆனால் யாரும் இந்த டைமில் சத்தியமாக க்ளோ வால் போட மாட்டேன், இந்த டைம் தான் நான் மாட்டிப்பேன். இது எங்கே மைனஸ் நான் அப்போ அங்கே போய் க்ளோ வால் போட வேற லெவலு அச்சாம்பர் போயா நம்ம பையன். ஓகே கைஸ், இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ண மறக்காம கேமிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ அந்த அனிமேஷன் வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணலாம். நாளைக்கு 8:30 மணிக்கு மறந்துடாதீங்க.